நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கதம்பா சாம்பார் வந்து பண்ணுறோம். சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, துவரம் பருப்பு அப்புறமா பூண்டு ஒரு ரெண்டு பல்லு போட்டுருக்கேன், அப்படியே வந்து வேகலாம். ஸோ அப்படியே வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும், ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போட போகிறோம்னாக்கா, மாங்காய், கேரட்டு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் ஒரு பீஸு, அண்ட் தென் நம்ம வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறோம்னாக்கா நம்ம கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கதம்பா சாம்பாருக்கு. வந்து என்னென்ன எடுத்துருக்கோன்னா, கத்திரி, முருங்கக்காய் ஒரு பீஸ், முருங்கக்காய், கேரட்டு, வெண்டைக்காய், மாங்காய். ஸோ எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி நம்ம வந்து நல்லா வந்து இப்படி கடைஞ்சி விட்டுக்கணும். ஸோ இது வந்து கடைஞ்சி விட்டுக்கணும். ஸோ சூப்பராக வந்து கடைஞ்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா வாசனை இருக்கு, கடுகு சேர்க்கும். ஸோ ஆனியன் சேர்த்துங்க, கடுகு நல்லா வதக்கி மாங்காய் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டுக்கூடாது, அதுலேயும் வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது, நல்லா வதங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வந்து டேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம், மஞ்சள் பொடி, மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுட்டோம், நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இன்னொரு மூணு மிசில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே வந்து மூடிட்டு ஒரு மூணு மிசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்புறமா வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் சாம்பார், சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கதம்பா சாம்பார்.